இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டென்த்து நியூ புக்கு சோசியல் புக்கில் வந்து பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த லெசனை வந்து பார்த்தினா ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம் ஓகேவா முக்கியமான ஹைலைட்டட் பாயிண்ட்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா வந்து பார்த்தோன்னா இந்த லெசனை நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம் புதுசாக படிக்கிறவங்களாக இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா ஒரு புரிதல் வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகேவா இந்த லசனை பற்றி பார்த்துடலாம் ஓகேவா இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் ஓகேவா இதெல்லாம் வங்காளத்தில் வந்து நடந்தது இதில் ஃபர்ஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராயும் சமாஜமும் ஓகேவா பிரம்ம சமாஜம் அப்படின்னாலே இதை ஆரம்பித்தது வந்து ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு நம்மளுக்கு கிராமம் வரணும் பிரம்ம சமாஜம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அவ்வளோதான் பாயிண்ட்டு இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு போன்ற கருத்துகளின் தாக்கத்தை பெற்றிருந்தார் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னா பிரம்ம சமாஜம் இவருடைய பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் கோட்பாடு ஒரே ஒரு கடவுள் தான் உருவ வழிபாடு எதிர்ப்பு ஒரு கடவுள் தான் ஆனால் அந்த உருவ வழிபாடு அப்படிங்கிறத எதிர்த்திருக்காரு ஆகிய கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா தாக்கத்தை வந்து பெற்றிருந்தார் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய சதி குழந்தை திருமணம் பலதார மனம் அதெல்லாம் வந்து எதிர்த்துருக்காரு அடுத்து வந்து பார்த்தினா அவற்றுக்கு எதிராக சட்டங்கள் ஏற்றும்படி ஆங்கில அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பி விண்ணப்பித்திருக்காரு ஓகேவா உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய சதியாக இருக்கட்டும் குழந்தை திருமணம் பல இதெல்லாம் வந்து பார்த்தினா இதுக்கு எதிராக வந்து சட்டங்கள் இயற்றணும் அப்படின்னு ஆங்கில அரசாங்கத்துக்கு வந்து பார்த்தினா ஒரு விண்ணப்பத்திருக்காரு யார் ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் ஓகேவா அடுத்து வேற என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைமை ஆளுநர் வில்லியம் பென்டிங் அப்படின்றவர் சதி அப்படின்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் ஏற்றுறதில் வந்து பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து முக்கிய பங்காற்றியிருப்பார் சதி அப்படின்ற அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆளுநர் வில்லியம் பென்டிங் அப்படி அப்படிங்கிறவர் ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இது ஒழிச்சதுல வந்து பார்த்தோம்னா முக்கிய பங்காற்றியவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஓகேவா பிரம்மசமாஜம் ராஜாராம் மோகன் ராய் ஓகேவா சதி அப்படின்ற இந்த இதை வந்து ஒழித்தது யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் இதில் முக்கியமாக இதில் பங்காற்றியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறது நம்மளுக்கு நாம வரணும் ஓகேவா இது ஜஸ்ட் ரிவிஷனுக்கு தான் இதில் எந்த ஒரு ஷார்ட்கட்டும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் திரும்பி சொல்லிக்கிறேன் ஓகேவா அடுத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளும் ஆங்கில கல்வியும் மேலைநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தார் ஐயோ பள்ளிகள்லையும் கா ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ஆங்கில கல்வியையும் நாட்டு அறிவியலையும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரிச்சிருக்காரு ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை நிறுவி ஆகஸ்ட் இருபது இருபதாம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை வந்து நிறுவிருக்காரு அங்கு எந்த ஒரு மதத்தையும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடப்படலாகாது அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா எழுதி வச்சுருக்காரு பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வந்து பார்த்தோன்னா எதிர்த்தது உருவ வழிபாட்டை தவிர்த்ததோடு அதாவது பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது உருவ வழிபாடு அப்படிங்கிறத தவிர்த்துருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் வந்து எதிர்த்துருக்கு இருக்குது பிரம்ம சமாஜம் ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் சதி அப்படின்ற உடன்கட்டை பல இதை வந்து ஒழித்தது யார் அப்படின்னா ஆளுநர் வில்லியம் பெட்டிங் இதில் முக்கியமாக பங்காற்றியது ராஜாராம் மோகன் ராய் ஓகேவா பள்ளிகளிலேயும் கல்லூரிகளையும் ஆங்கில கல்வியும் மேலநாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதில் வந்து முழுமையாக ஆதரிச்சிருக்காரு ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதா அதுக்கு முதல் வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை வந்து நிறுவிருக்கார் நிறுவி ஆகஸ்ட் இருபதாம் நாளில் வந்து பார்த்தோம்னா கல்கத்தாவில் கல்கத்தாவில் ஒரு கோவிலை வந்து நிறுவிருக்காரு அந்த கோவிலில் ஒரு திருவுருவ சிலை வந்து எதுவுமே வைக்கல ஓகேவா கல்கத்தாவில் ஒரு கோவில் வந்து நிறுவிருக்காரு அங்கே வந்து திருவுருவ சிலை எதுவுமே கிடையாது அங்கே என்ன ஒரு எழுதி வச்சுருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இங்கே எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாக வந்து பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடப்படலாகாது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு ஓகேவா பிரம்ம சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாட்டை தவிர்த்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் பொருளற்ற சமய சடங்குகளையும் சம்பிரதாயங்களும் எதிர்த்திருக்கு ஓகேவா இதுதான் ராஜாராம் மோகன் ராயும் சமாஜம் டக்குன்னு ஒரு விஷன் வந்துடலாமா ராஜா மோகன் ராய் சமாஜம் அப்படின்னாலே ராஜாராம் மோகன் ராய் ஓகே இவர் பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் கோட்பாடு அப்படின்ற கோட்பாடை வந்து பின்பற்றிருக்காரு உருவ வழிபாடு அப்படிங்கிறத எதிர்த்துருக்காரு ஓகே உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய சதியாக இருக்கட்டும் குழந்தை திருமணம் பலதர மனம் இதெல்லாம் எதிர்த்து வந்து பார்த்தோம்னா ஆங்கில அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்காரு ராஜாராம் மோகன் ராயை பங்கேற்ற பங்க பங்கேற்றதுனால வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதில் தலைமை ஆளுநர் வெள்ளியம் பெண்டிங் அப்படின்ற ஒரு சதி அப்படின்ற அந்த உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து ஒழித்து சட்டம் ஏற்றிருக்காரு இதில் ராஜாராம் மோகன் ராயோடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு ஓகேவா சதி ஒழித்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது வெள்ளியம் பெண்டிங் ஓகே அடுத்த பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் ஆங்கில கல்வியையும் மேலைநாட்டு அறிவியலையும் அறிமுகம் செய்யப்படுத்த வேண்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ராஜா ராம்மோகன் ராய் அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டில் பிரம்ம சமாஜத்தை இருக்கார் பிரம்ம சமாஜத்தை நிறுவனது யார் ராஜா மோகன் ராய் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு அதில் ஆகஸ்ட் இருபதாம் நாளில் கல்கத்தாவில் ஒரு கோவிலை வந்து நிறுவியிருக்காரு ஓகே ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டில் க ஆகஸ்ட் இருபதில் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவிருக்காரு அந்த கோவிலில் திருவுருவச் சிலைகளை வந்து எதுவுமே வைக்கலை அங்கே என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இங்கே எந்த ஒரு மதத்தையும் மேலனமாகவோ ஆமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடப்படலாகாது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பிரம்மசமாஜம் அப்படிங்கிறது உருவ வழிபாட்டை எதிர்த்துருக்குது அப்படின்றது தெரியுது பொருளற்ற சமய சடங்கையும் சம்பிரதாயங்களும் கூட எதிர்த்துருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் யார் இவர் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் வந்து இறந்திருப்பார் அதுக்கப்புறம் அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய அந்த அந்த பணிகளை வந்து தொடர்ந்து வழிநடத்துனது யார் அப்படின்னா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் தான் இவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார் இல்லையா அவருடைய அப்பா தான் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றவர் இவர் வந்து பார்த்தோம்னா நம்பிக்கை பற்றிய நான்கு கொள்கைகளை வந்து முன் வச்சிருப்பார் ஓகேவா அதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கலாம் தொடக்கத்தில் எதுவும் இல்லை எல்லாம் அல்ல ஒரு கடவுள் மட்டுமே உள்ளார் அவரே இவ்வுலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் ஒருவரே உண்மையில் எல்லையற்ற ஞானத்தின் நற்பண்பின் சக்தியின் கடவுளாவார் அவரே நிலையானவர் எங்கும் நிறைந்திருப்பவர் அவருக்கினை யாருமில்லை நம்முடைய வீடு பேரு இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் அவரை நம்புவதையும் அவரை வணங்குபவதையும் சார்ந்துள்ளது அவரை நம்புவதென்பது அவரை நேசிப்பதிலும் அவர் விருப்பத்தை செயல்படுத்துவதிலும் அடங்கியுள்ளது அப்படின்ற மாதிரி இந்த நாலு கோட்பாடு நம்பிக்கை பற்றி நான்கு கொள்கைகளை வந்து முன் யார் நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தையான தேவேந்திரநாத் தாகூர் இவர் யார் மோகன் ராய்டு அந்த பிரம்ம சமாஜத்தை அவர் இறந்ததுக்கப்புறம் அதை அப்படியே வழிநடத்தி சொன்னவர் தான் வந்து பார்த்தினா மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அப்படின்றது தெரியுது அடுத்து கேசவ் சந்திரசனும் இந்தியாவின் சமாஜமும் ஓகேவா தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தினா மிதவாத சீர்திருத்தவாதியாவார் ஆனால் சமாஜத்தில் அவருடன் பணியாற்றிய இளைய இளையவர் வந்து பார்த்தோம் இளைய இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா விரைவான மாற்றங்களை விரும்பினார்கள் தேவேந்திரநாத் தாகூர் இருக்கலையா அதாவது ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா அவங்களாம் வந்து பார்த்தோன்னா மிதவாதிகளாக இருக்காங்க ஓகேவா ஒரு விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ண முடியுங்க இவங்களாம் வந்து பார்த்தோன்னா இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தினா அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் விரைவான மாற்றங்களை வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஓகேவா கேசவ் சந்திரசேன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வந்து சபையில் வந்து இணைஞ்சிருக்காரு ஓகேவா அந்த பிரம்ம சமாஜத்தில் வந்து பார்த்தினா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் கேசவ் சந்திரசேன் வந்து இணைந்திருக்காரு இந்த இயர்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை ஓகேவா அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் பிரம்ம சமாஜ உறுப்பினர்களுக்கிடையே பிளவு ஏற்பட்டிருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் பிளவு ஏற்பட்டிருக்கு ஓகேவா கேசவ் சந்திரசன் சமாஜத்திலிருந்து விளங்கி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிரம்ம சமாஜத்தில் பிளவு ஏற்படுது எதனால் இவங்களாம் வந்து பார்த்தோன்னா விரைவான மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரநாத் தாகூர் அவரெல்லாம் வந்து பார்த்தோம்னா மிதவாத சீர்திருத்தவாதியாக வந்து இருக்காங்க அதனால் பிளவு ஏற்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அதனால் அதுலேருந்து வெளில வந்து கேசவ் சந்திரசன் அப்படின்றவர் வந்து பார்த்தோம்னா இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு சமாஜத்தை வந்து உருவாக்குறாரு இதன் பின்னர் தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்படுது கொடுக்கப்பட்டது ஓகேவா ஆயிரத்தி ஒரு கல அதில் பிரச்சனை நடந்து வெளில வராரு யார் கேசவ சந்திரசன் அவர் ஒரு சமாஜத்தை ஆரம்பிக்கிறார் அது பேர் இந்திய பிரம்ம சமாஜம் ஓகேவா இதுக்கு முன்னாடி கேசவ் சந்திரசன் வந்து தேவதரநாத் தாகூருடைய இந்த பிரம்ம சமாஜத்தில் தானே இருப்பார் அது இவர் வந்ததுக்கப்புறம் அது வந்து எப்படி அழைக்கப்பட்டதுன்னா ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது எது அந்த தேவதரநாத் தாகூர் அதாவது ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பாவுடைய சமாஜம் அப்படிங்கிறது ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு அழைக்கப்பட்டது இவர் ஆரம்பித்தது வந்து அதாவது கேசவ் சந்திரசன் வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்றது ஒன்று இருக்கார் ஓகேவா குழந்தை திருமணத்தை வந்து சமாஜம் கண்டனம் செய்திருந்த போதும் அதற்கு மாறாக கேசவ சந்திரசன் தனது பதினான்கு வயது மகளை வந்து இந்திய இளவ இளவரசர் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்த போது குழந்தை திருமணத்தை எரித்தோர் இந்திய பிரம்ம சமாஜத்தின் விலகி சாதாரண சமாஜ் என்னும் அமைப்பை நிறைவினார் அதாவது கேசவ் சந்திரசன் வந்து இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்குறாரு இதில் சில உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஓகே இந்த சமாஜம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இப்போ குழந்தை திருமணத்தை வந்து எதிர்க்கும் ஆனால் கேசு சந்திரசன் என்ன பண்ணியிருப்பாருனா இவருடைய பதினாலு வயசு பெண்ணை வந்து ஒரு இளவரசர் இந்த இளவரசர் ஒருவருக்கு வந்து பார்த்தினா கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க அதை பிடிக்காதவங்களாம் வந்து பார்த்தினா அதுலேருந்து விலகி அவங்க ஒரு புதுசாக வந்து பார்த்தினா சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க ஓகேவா இந்த சமாஜ் தான் ரொம்ப முக்கியம் ஓகேவா ஃபஸ்ட்டு ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ராஜா மோகன் ராயோட சமாஜத்தை தொடர்ந்து நடத்தி இருக்காரு இவங்களாம் வந்து மிதபாதிகளாக வந்திருக்காங்க அதில் இருக்க இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா விரைவான மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க அதில் ஒருத்தர் தான் கேசவ் சந்திரசன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் அங்கே ஒரு உறுப்பினர்கள் வந்து சண்டை நடக்குது அதனால் வந்து பார்த்தோம்னா வெளில வந்து கேசவ் சந்திரசேன் வந்து சமாஜத்துலேருந்து விலகி புதிய அமைப்பான இந்திய பிரம்ம சமாஜம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறாரு அதனால் ஏற்கனவே பலசார்ந்திருக்கக்கூடிய அந்த நம்ம ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பாவ தேவேந்திரநாத் வந்து ஆதி பிரம்ம சமாஜம் அழைக்கப்பட்டது ஓகே இந்தி அமைப்பில் குழந்தை திருமணத்துக்கு எதிராக சட்டங்கள்லாம் இருந்தது ஆனால் அவருடைய பொண்ணை வந்து பொண்ணை பதினாலு வயசு பொண்ணு ஒரு இந்தி இளவரசருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அது பிடிக்காதவங்க வந்து பார்த்தோம்னா அங்கேருந்து விலகி இன்னொரு சமாஜத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுதான் சாதாரண சமாஜ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க ஓகேவா இதோட வந்து பார்த்தோம்னா இது முடிஞ்சிருச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஓகேவா இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் வங்காளத்தை சேர்ந்தோம் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வங்காளத்தில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்து மறைநூல்களே முற்பாக்கன முற்போக்கணவை அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அவர் வாதிட்டுருக்காரு ஓகேவா ராஜாராம் மோகன் ராயும் மற்றவர்களும் சமூகத்தை சீ திருத்துவதற்கு வந்து மேலைநாட்டு பகுத்தறிவு சிந்தனைகளே வந்து பார்த்தினா துணையாக நாடிய போது வித்யாசாகர் வந்து பார்த்தினா இந்து மறைநூல்கள் தான் வந்து பார்த்தினா முற்போக்கானவை அப்படின்னு வாதிட்டிருக்காரு விதவைகளை எரிப்பதும் விதவை மறுபணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகள் வந்து முன் வச்சிருக்காரு வங்காள உரைநடையின் முன்னோடி ஆவர் வங்காள உரைநடையின் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் பண்டித ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தலைமையற்ற இயக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மறுமண சீர்திருத்த சட்டம் அதாவது விரவை விதவை மறுமண சட்டம் அப்படின்ற அந்த சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வந்து முதன் முறையாக திருமண வயது சட்டம் ஏற்றப்பட்டது அந்த பெருமையும் வந்து பார்த்தோன்னா ஈஸ்வசந்திர வித்யாசாகரையே வந்து சாரும் திருமணத்திற்கான வயது அப்படின்றது பத்து அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று காலகட்டத்தில் வந்து பார்த்தோம்னா பனிரெண்டாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்தோன்னா பதி மூன்றாகவும் உயர்த்தப்பட்டது ஆனால் கவலைக்குரிய விதத்தில் திருமண வயது ஒப்புதல் கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கூறியபடி இந்த சட்டம் வந்து காகிதத்தில் மட்டும்தான் இருந்தது நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் ஒரு சில படித்த மனிதர்களுமே அதனை பற்றி அறிவை பெற்றிருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இந்து மறைநூல்கள் தான் முற்போக்கானவை அப்படின்னு வாதி வாதிட்டு விதவைகளை எரி எரிக்கிறதும் விதவை மறுமணத்தை தடை செய்வதும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கு மறைநூல்களிலிருந்தே சான்றுகள் வந்து முன் வச்சிருக்காரு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் சந்திர வித்யாசாகர் பண்டித சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் மறுமணம் சீர்திருத்த சட்டம் விதவை மறுமண சட்டம் ஏற்றப்பட்டது விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு ஏற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இதை வந்து மறுமண சீர்திருத்த சட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க யார் தலைமையற்ற இயக்கத்தின் விளைவாக அந்த விதவை மறுமண சட்டம் ஏற்றப்பட்டது அப்படின்னா பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தலைமையேற்ற இயக்கத்தின் விளைவாக தான் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் இந்த மறு விதவை மறுமண சட்டம் அப்படின்றது ஏற்றப்பட்டது அது மட்டும் இல்லாமல் திருமண வயது சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து ஏற்றுறாங்க இது வந்து எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது வந்து பார்த்தோன்னா இவருடைய பங்களிப்பு அப்படின்றது இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி திருமண வயது பத்து என்று நிர்ணயம் செய்யப்படுது அதாவது இது திருமண வயது சட்டம் அப்படின்ற ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் கொண்டு வராங்கல்லையா அப்போ திருமண வயசு அப்படின்றது பத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டு அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதிமூணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் பத்து வயசு தொண்ணூற்றி ஒன்றில் பன்னிரெண்டு வயசு இருபத்தி ஐந்தில் பதிமூணு வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா த ஒப்புதல் கமிட்டி படி வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் இந்த சட்டம்லாம் காகிதத்தில் மட்டும்தான் இருக்குது நீதிபதி வழக்கறிஞர் ஒரு சில படித்தவங்க தான் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் பின்பற்றுறாங்க மற்றவங்களுக்குலாம் இதை பற்றின ஒரு நியூஸ் வந்து தெரியல அப்படின்றத இந்த பாயிண்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் திருமண வயது சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் விதவை மறுமண சட்டம் சதி ஒழித்தது எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது ராஜாராம் மோகன் ராய் கோவில் கட்டினது எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிரா பகுதியான சீர்திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவாக கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாகும் ஓகே பிரார்த்தனை சமாஜத்தை வரைக்கும் பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் நிறுவப்பட்டது தான் பிரார்த்தனை சமாஜம் இதை நிறுவனங்கள் யார் அப்படின்னா ஆத்மாராங் பண்டுராங் அப்படிங்கிறவர் தான் ஓகேவா இந்த சமாஜத்தில் இரண்டு மேன்மைக்கு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க ஆர் சி பண்டர்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடே எம்ஜி ராணடே அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் வந்து இருக்காங்க மகாதேவ் கோவிந்த ராணடே விதவை மறுமண சங்கம் அப்படின்றத ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றுலையும் பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலையும் தக்கான கல்விக்கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுலையும் ஆகிய அமைப்புகளை வந்து நிறுவினார் ஓகேவா ஒன்றும் இல்லை பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு ஒரு சமாஜம் இருக்குது இது வந்து பிரம்ம சமாஜம் பார்த்தோம் இல்லையா அதை ராஜா ராஜாராம மோகன் ராய் தான் பிரம்ம சமாஜம் அதுக்கு இணையாக வந்து பம்பாயில் நிறுவனது தான் பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்காங்க பம்பாயில் எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஓகேவா இதை நிறுவியவர் யார் அப்படின்னா ஆத்மாராங் பாண்டுராங் ஆத்மாராங் பாண்டுராங் தான் வந்து பார்த்தினா பிரார்த்தனை சமாஜத்தை வந்து இருக்காங்க ஓகே இதில் ரெண்டு உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க யார் யார் அப்படின்னா ஆர்சி சி பண்டர்கரோ எம்ஜி ராணடே அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதி மகாதேவ் கோவிந்த ராணடைய ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க அது அந்த மகாதேவ் கோவிந்த ராணடையை இருக்கார் இல்லையா இவர் வந்து விதவி மறுமண சங்கம் அப்படின்றத ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து கொண்டு வந்திருப்பார் புனே சர்வஜினிக் சபா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபதுலையும் தக்கான கலி கல்வி கழகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுலேயும் நிறுவிருக்காரு விதவை மறுமண சங்கம்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி ஒன்று இங்கே விதவை மறுமண சட்டம்னு இருக்கும் ஓகேவா இங்கே இருக்கு விதவை மறுமண சட்டம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இதுக்கும் ஈஸ்வ சந்திய சந்திர வித்யாசாகருக்கும் தொடர்பு வந்து இருக்கும் ஓகேவா விதவை மறுமண சட்டத்துக்கும் சங்கத்துக்கும் நம்ம குழப்பிக்கக்கூடாது விதவை மறுமண சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மிதவை மறுமண சங்கம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ராணடே அப்படின்னு வரும் புனே சரஸ்வதினி சபா அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது தக்கான கல்வி கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இதெல்லாம் நிறுவனத்து யார் எம்ஜி ராணடே மகாதேவ் கோவிந்த ராணடே இவரு தான் ஓகேவா வேற என்ன இருக்குது அவ்வளோதான் இதில் அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் விதவை மறுமண சங்கம் அறுபத்தி ஒன்று சட்டம் அப்படின்றது ஐம்பத்தி ஆறு இதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு ஐந்து வருடங்கள் டிஃப்ரெண்ட் வந்துருக்கு ஓகே சுவாமி தயானந்த சரஸ்வதி மற்றும் ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜத்தின் நிறுவனம் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து இவர் வந்து ஒரு நூல் எழுதியிருப்பார் அந்த நூல் பேர் வந்து சத்தியார்த்த பிரகாஷாக இவருடைய நூல் வந்து பார்த்தனா சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்னு இருக்கும் இது வந்து பார்த்தோன்னா நிறைய பேரால் வந்து படிக்கப்பட்டது சத்யார்த்த பிரகாஷ் அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பதாகும் ஒரு நிமிஷம் அவர் முன்வைத்த நேர்மையான கொள்கைகள் கட்டுப்பாடான ஒரு கடவுள் வழிபாடு ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாட்டை வந்து நிராகரித்தல் பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தும் சடங்குகள் சமூக நடைமுறைகள் ஆகியனவற்றை மறுத்தல் என்பனவாகும் ஆரிய சமாஜம் இந்து இருந்த மூட நம்பிக்கைகளை மறுத்தது ஆரிய சமாஜத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை மறுத்ததான் அதனுடைய முழக்கம் அப்படிங்கிறது வேதம் வேதங்களுக்கு திரும்புவோம் ஆரிய சமாஜத்துடைய முழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது எதோடைய முழக்கம் அப்படின்னா ஆரிய சமாஜத்துடைய முழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை மறுக்கிறதும் ஆரிய தான் ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாடை வந்து நிராகரிக்கிறது பிராமணர் மேலாதிக்கம் செலுத்தக்கூடிய அந்த சடங்குகள் ச சமூக நடைமுறைகளை வந் ஆகியனவற்றை வந்து மறுக்கிறது உருவ வழிபாடை நிராகரிச்சிருக்கு ஆரிய சமாஜம் ஓகேவா அடுத்து சுத்தி அப்படின்ற இந்த சுத்திகரைப்பு சடங்கை வந்து பார்த்தினா சமாஜம் அப்படின்றது வகுத்து கொடுத்துருக்குது அதாவது ஆரிய சமாஜம் பிரிட்டிஷ் இந்தியா நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தினா மத மாற்றம் நடவடிக்கைகள் நிறுத்துவதற்காக முயற்சிகளை மேற்கொண்டது அதன் முக்கிய குறிக்கோள் எதிர் மத மாற்றம் என்பதாகும் ஏற்கனவே இஸ்லா இஸ்லாமுக்கும் கிறி கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை வந்து மீண்டும் இந்துக்களாக மாற்றுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சுத்தி அப்படின்ற இந்த சுத்திகரிப்பு சடங்கை வந்து ஆரிய சமாஜம் வந்து பின்பற்றுறதுதான் சொல்லியிருக்காங்க ஐயோ இவ்வளோ தான் வந்து முக்கியமானது அடுத்து ஆரிய சமாஜம் ஃபேமஸ் ஆனதுக்கு வந்து பார்த்தோன்னா சமாஜம் பல தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளை வந்து வேத பள்ளிகளையும் கல்லூரிகளையும் வந்து தான் ஓகேவா சுத்தி அப்படின்ற சுத்திகரிப்பு சடங்கு வந்து வகுத்திருக்கோம் அதனுடைய முக்கிய முழக்கம் ஆரிய சமாஜோட முக்கிய முக்கிய முழக்கம் அப்படிங்கிறது வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது தான் அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ் யார் சுவாமி தயானந்த சரஸ்வதியுடைய நூல் வந்து சத்யார்த்த பிரகாஷ் ஆரிய சமாஜத்தை நிறுவிருக்கார் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்புறம் இங்கே ஒரு ஆண்டு வரும் இல்லையா பிரம்மசமாஜம் பிரம்மசமாஜம் பம்ப மும்பையில் ஆயிரத்தி எட்நூற்றி பிரம்மசமாஜம் இல்லை சாரி சாரி பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஓகேவா பிரம்மசமாஜம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ராஜாராம் மோகன் ராய் வந்து வருவார் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு வரும் அது ஓகேவா பிரார்த்தனை சமாஜம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு ஓகே அடுத்து வந்து பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி பார்க்க போகிறோம் கல்கத்தாவுக்கு அருகே இருக்கக்கூடிய தட்சினேஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்த ஒரு எளிய அர்ச்சகர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றவர் இவர் புனித தாயான கடவுள் காளியுடைய தீவிர பக்தர் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் என்பதே சிவன் எனவும் அவர் கூறியா கூறினார் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே தான் இதுக்கான அர்த்தம் மனிதர்களுக்கு செய்யப்படக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய சேவை அப்படின்ட்டு இவர் வந்து சொல்லியிருக்கார் யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவருடைய ஆஃப் நாலு பாயிண்ட் தான் என்னென்னா கல்கத்தாவுக்கு அருகே தட்சிணேஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு எளிய அர்ச்சகர் அர்ச்சகர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்றவர் இவர் புனித தாய் கடவுள் காளி இருக்காங்க இல்லையா அந்த காளியோடைய தீவிர பக்தர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஜீவன் என்பதே சிவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா வாழ்கின்ற அனைத்து உயிர்களுமே இறைவன் தான் அப்படின்றது அர்த்தம் ஓகேவா அடுத்து மனிதர்களுக்கு செய்யப்படக்கூடிய சேவை கடவுளுக்கு செய்யப்படக்கூடிய சேவை அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா அடுத்து சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி ராமகிருஷ்ண மிஷன் பார்த்துடலாம் ராமகிருஷ்ணருடைய முதன்மை சாதனையே பிரம்மசமாஜம் போன்ற சீர்திருத்த அமைப்புகள் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துகளின் பால் அதிருப்தி அற்ற கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை தன்பால் ஈர்த்தது தான் ராமகிருஷ்ணருடைய அந்த முதன்மையான சாதனை அப்படிங்கிறது என்னென்னா கல்வியறிவு பெற்ற இளைஞர்களை வந்து அவங்க பால் வந்து ஈர்த்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவரின் போதனைகளையும் இந்தியாவில் உள்ள உலகின் ஏனைய பகுதிகளிலும் பரப்பும் பெரும்பணியை மேற்கொண்டனர் இப்பெரும்பணியில் பின்புலமாய் இருந்தவர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய போதனைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகின் ஏனைய பகுதிகளில் தான் வந்து பார்த்தோன்னா பெரும்பணியாக வந்து மேற்கொண்டிருக்காங்க இந்த இளைஞர்கள்லாம் அதில் வந்து பார்த்தோன்னா இவருக்கு பின்புலமாக இருந்தது யார் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் கிறித்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை வந்து நிறுவியிருக்காரு விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷன் வந்து நிறுவியிருக்காரு எந்த நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷன் வந்து நிறுவிருக்காரு அப்படின்னா கிறித்தவ சமய பரப்பு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக கட்டமைப்பை பின்பற்றி தான் விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ண மிஷன் வந்து நிறுவிருக்கார் ராமகிருஷ்ணா மிஷன் சமய செயல்பாடுகளோடு மட்டும் தனது பணிகளை நிறுத்திக்கொள்ளவில்லை மக்களுக்கு கல்வியறிவு வழங்குவது மருத்துவ உதவி இயற்கை சீற்றங்களின் போது நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளையும் செயலோக்கத்துடன் ஈடுபட்டது ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறது சமய செயல்பாடுகளோடு மட்டுமே இல்லாம மக்களுக்கு வந்து கல்வியறிவு வழங்குறது மருத்துவ உதவி செய்யறது இயற்கை சீற்றங்கள் போது நிவாரணங்கள் எல்லாம் கொடுக்கறது இந்த மாதிரியான சமூக பணிகள் எல்லாம் மேற்கொள்கிறது ஓகேவா இதுதான் வந்து பார்த்தோம்னா ராமகிருஷ்ணா மிஷன் இதில் முக்கியமான ஆளை வந்து பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர் தலைமையில் தான் வந்து இது வழிநடத்திட்டு போகிறாங்க ஓகே அடுத்து சுவாமி விவேகானந்தரை பற்றி பார்த்துடலாம் சுவாமி விவேகானந்தர் இவர் வந்து பார்த்தோம்னா நரேந்திரநாத் தத்தா அப்படின்னு கூட அழைக்கப்படுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய முதன்மை சீடராவா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கார் இல்லையா அவருடைய முதன்மை சீடர் தான் வந்து பார்த்தோம்னா சுவாமி விவேகானந்தர் இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சிக்காகோவில் இந்த உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்கும் தத்துவம் குறித்தும் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் அவருக்கு பெரும்புகள் தந்தது சிக்காகோவில் ஒரு உலக சமய மாநாடு நடந்திருக்கும் அதில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் இவர் வந்து பேசியிருப்பார் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் சுவாமி விவேகானந்தர் ஓகே வங்க பிரிவினை தொடர்ந்து நடைபெற்ற சுதேசி இயக்கத்தின் போது இளைஞர்கள் பலர்பால் விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றனர் வங்க பிரிவு நடந்திருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து சுதேசி இயக்கம் அப்படின்ற அந்த இயக்கம் வந்திருக்கும் இதில் நிறைய இளைஞர்கள் வந்து விவேகானந்தரால் ஊக்கம் பெற்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிரம்ம ஞான சபை ரொம் மூணு விஷயம் நம்மளை வந்து குழப்பம் இந்த லெசனில் ஒன்று என்னதுன்னா பிர பிரம்ம ஞான சபை பிரார்த்தனை சபா பிரார்த்தனை சபை எனக்கே குழப்பது பாருங்க ஒரு நிமிஷம் நேரடியாக காட்டிக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் ஓகேவா பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜம் அப்படின்றது பம்பாய் ஆத்மாராங் பண்டுராங் பிரார்த்தனை சமாஜம் அப்படிங்கிறது ஆத்மாராங் பண்டுராங் இதுக்கு மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா பிரம்ம சமாஜம் ஓகேவா பிரம்ம சமாஜம் அப்படின்னா நம்மளுக்கு ராஜாராம் மோகன் ராய் நாமும் வந்துடணும் அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளை பார்க்கக்கூடியது வந்து பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னா நம்மளுக்கு யார் நாமும் வந்துடணும் ஆத்மாராங் பண்ணுறாங் ஓகேவா அடுத்து நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிமிஷம் பிரம்ம ஞான சபை பிரம்ம ஞான சபை இந்த மூணு விஷயம் குழப்பம் ஓகேவா பிரம்ம 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 அப்படின்னு வர்றதுனால கொஞ்சம் குழப்பம் ஓகேவா இதை பொறுத்த வரைக்கும் மேடம் ஹச்பி பி ப்ளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்காவில் நிறுவிருக்காங்க ஓகேவா ஆரிய சமாஜமும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து தான் பிரம்ம சமாஜமும் பிரம்மஞான சபையும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து தான் ஓகேவா இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா ஹச்பி ப்ளாவட்ஸ்கி அப்படிங்கிறவங்களும் கார்னல் ஹச்எஸ் ஆல்காட் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரால பிரம்மஞான சபையை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்காவில் வந்து நிறுவிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அதாவது ஒரு பதினோரு வருஷம் கழித்து வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறில் மாற்றப்பட்டது சென்னை அடையாருக்கு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் வந்து மாற்றியிருக்காங்க பிரம்மஞான சபை இதை உருவாக்குனது யார் ஹச்பி பி ஹச்எஸ் ஆல்காட்டு இவங்களால் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஆரிய சமாஜமும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்து தான் அந்த சேம் இயரில் வந்து பார்த்தோம்னா இது உருவாக்கியிருக்காங்க எங்கள் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது அது பதினோரு வருஷம் கழித்து எண்பத்தி ஆறில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த சென்னை அடையாறில் இது வந்து மாற்றப்பட்டது ஓகேவா எது பிரம்ம ஞான சபை பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவனது யாரையா அப்படின்னா ஆத்மாராங் பாண்டுராங் ஓகேவா அப்புறம் என்ன இருக்குது பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக பகவத் பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாக மூட்டியது இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது பிரம்மஞான சபையை பொறுத்த வரைக்கும் இந்திய இந்து செவ்வியல் நூல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகவத் பகவத்கீதை இதெல்லாம் படிப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா உற்சாகம் மூட்டியிருக்கு இது பிரம்மயான சபை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதற்கும் பிரம்மஞான சபையுடைய பங்கு அப்படிங்கிறது முக்கியமாக வந்திருந்திருக்கான் ஓகேவா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அன்னிபசென்ட் அன்னிபசன்ட் அம்மையாரை பற்றி பார்க்கலாம் ஆள்காட்டின் மறைவுக்கு பின்னர் அவ அமைப்பின் தலைவராக அன்னிபசன்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாரு எங்கள் பிரம்மஞான சபை இருக்கு இல்லையா பிரம்மஞான சபையை ரெண்டு பேரும் வந்து உருவாக்கியிருப்பாங்க ஹச்பி ஃப்ளவர்ஸ்க்கு ஹச்எஸ் ஆல்காட் அப்படின்றவங்க ஓகேவா அதில் ஹச்எஸ் ஆல்காட் இல்லையா அவங்க இறந்துடுறாங்க இறந்ததுக்கப்புறம் இந்த அமைப்புடைய தலைவராக எது பிரம்மஞான சபையுடைய தலைவராக வந்து நம்ம அன்னிபசன்ட் அம்மையார் அவர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஓகேவா இவ்வியக்கம் மேலும் செல்வாக்கு பெற்றது இந்திய தேசிய அரசியலில் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்கம் சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவுக்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு இந்த கோரிக்கை வந்து முன்வைக்கிறாங்க ஓகேவா அன்னி வந்து பார்த்தோன்னா அயர்லாந்தை சேர்ந்த பெண்மணி அப்படின்றது தெரியும் இவங்க பொறுத்த வரைக்கும் தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்க சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க அமைச்சி அயர்லாந்துக்கு எப்படி நீங்கள் தன்னாட்சி வந்து கொடுத்துருக்காங்களோ அதேமாதிரி இந்தியாவிலேயும் தன்னாட்சி வேணும் அப்படின்ற அந்த முழக்கத்தை வந்து முன்வைக்கிறாங்க அன்னி அவர்கள் ஓகேவா அடுத்த அன்னி பெசென்ட்டை பிரம்மையான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன் வீலர் என்னும் செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினர் பிரம்மையான சபையுடைய இதாக தானே இவங்க இருக்காங்க இவங்க அந்த பிரம்மையான கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பத்திரிகைகள் இரண்டு செய்தித்தாள்கள் வந்து இருக்கும் நியூ இந்தியா காமன் வீரர் அப்படின்ற அந்த செய்தித்தாள்கள் மூலமாக இவங்களுடைய இந்த பிரம்மையான கருத்துக்களை வந்து பரப்புகிறாங்க யார் அன்னிபர்சன்ட் ஓகேவா அடுத்து அடுத்து சாதி எதிர்ப்பு இயக்கங்களை பற்றி பார்க்கலாம் இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கப்படுறது ஜோதிபா புலே அவங்கள ஜோதிபா கோவிந்தராவ் புலே ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் வந்து மகாராஷ்டிராவில் வந்து பிறந்திருக்காங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்ற இந்த ஆண்டெல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ண வேணாம் ஓகேவா அவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியில் பள்ளியை வந்து பூனேயில் வந்து திறந்திருக்காங்க ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து புனேயில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் வந்து திறந்திருக்காங்க இந்த இயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்குலேயும் ஒன்று ஒன்று இருக்கும் இதுவுமே நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டியில்லை ஐயோ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஒடுக்கப்பட்டிருக்கான முதல் பள்ளியை வந்து பூனேயில் வந்து திறந்துருக்காங்க சோதக் சமாஜ் அப்படின்ற உண்மை நாடுவோர் சங்கம் அடுத்து ட்ரூத் சீக்கர்ஸ் சொசைட்டி என்னும் அமைப்பை பிராமணர் அல்லாத மக்களுக்கு சுய மரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூ தூண்டுவதாய் நிறுவினார் ஓகேவா சோதக் சமாஜ் உண்மை நாடுவோர் சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து பார்த்தினா பிராமணர் அல்லாத மக்களுக்கு சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ இருக்கார் யார் ஜோதிப்பா கோவிந்தராவ் போலே அப்படின்றவர் ஓகேவா பிராமணர் அல்லாத மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறுவியிருக்கார் என்ன நிறுவியிருக்காரு சோதக் சமாஜ் அதாவது உண்மை நாடுவர் சங்கம் அப்படின்னு அந்த சங்கத்தை வந்து நிறுவிருக்கார் புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் ஜோதிபா அவருடைய மனைவி சாவித்ரி பாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தனர் ஜோதிபா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் உருவிக்கு உருவாக்கியிருக்காங்க ஜோதிபா புள்ளைய இருக்கார் இல்லையா இவர் வந்து பெற்றோர் இல்லாத பேரண்ட்ஸ் இல்லாத அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தினா விடுதைகள் அதாவது ஹாஸ்டலையும் விதவைகளுக்கான காப்பகங்களையும் ட்ரஸ்டையும் வந்து பார்த்தினா உருவாக்கியிருக்காங்க அவர் எழுதிய நூலான குலாம் கரி அதாவது அடிமைத்தனம் அப்படின்ற அந்த நூலை வந்து அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துகளை வந்து சுருக்கி கூறுதான் ஓகேவா குலாம் கரி குலாம் கரியில் குலாம் கிரி ஓகேவா குலாம் கிரி அப்படின்ற அந்த அடிமைத்தனம் அப்படின்ற அந்த நூல் இருக்கு இல்லையா இது எழுதுனது யார் அப்படின்னா ஜோதிபா புலே இவருடைய அந்த பெரும்பாலான தீவிர கருத்துக்களை வந்து சுருக்கி கூறுது அப்புறம் வேற என்ன முக்கியமான பாயிண்ட்டு இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சோதக் சமாஜ் அதாவது உண்மை நாடு சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காரு யார் ஜோதிபா புலே எதுக்காக பிராமணர் அல்லாத மக்களுக்கு வந்து சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ்கிறதுக்காக உருவாக்கியிருக்காரு அவ்வளோதான் அடுத்து வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இயர் லைட்டாக பார்த்துக்கோங்க ஒடுக்கப்படுறதுக்கான முதல் பள்ளியை வந்து புனேயில் வந்து தொடங்கியிருக்காரு ஓகே okay. அடுத்து Arth... நாராயண நாராயணகுருவை பற்றி பார்க்கலாம் நாராயணகுருவை பொறுத்த வரைக்கும் கேள கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவங்க தான் நாராயணகுரு இவங்க பயங்கரமான சாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் விரும்பி அவர் அம்மக்களுடைய மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்திருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அர்ப்பணித்தவர் தான் கேரளாவில் பிறந்திருக்க நாராயணகுரு இவரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காரு அருவிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் பெரிய கோவிலை கட்டி அதை வந்து அனைவருக்கும் அர்ப்பணிச்சிருக்காரு ஸ்ரீ நாராயணகுருவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காரு அருவிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் பெரிய கோவிலை வந்து கட்டி அதை எல்லாருக்கும் அர்ப்பணிச்சிருக்காரு ஓகேவா குமாரன் ஆசான் டாக்டர் பார்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர் யாருடைய சிந்தனைகளால் தூண்டப்பட்டிருக்காங்க நம்மளுடைய நம்மளுடைய நாராயணகுரு ஓகேவா அடுத்து ஐயன்காளி ஐயன்காளியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூரில் பிறந்திருக்காரு அந்த அப்போது அந்த பகுதி திருவிதாங்கூர் அரசருடைய பகுதியில் வந்து இருந்திருக்கு ஸ்ரீ நாராயணகுருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அசோசியேஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் த பூர் அப்படின்றது இதை வந்து இருக்கார் யார் ஸ்ரீ குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சாது ஜன பரிபாலன சங்கம் அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காரு ஸ்ரீ குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி ஐயன்காளியை பொறுத்த வரைக்கும் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய வெங்கனூரில் பிறந்திருக்காரு அப்போது அந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டத்தில் திருவிதாங்கூர் அரசருடைய பகுதியில் வந்து இருந்திருக்கு குமரன் குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு இவங்களாம் வந்து பார்த்தோம்னா குருவால் ஊக்கம் பெற்றவங்க நாராயணகுருவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏழை பெற்றோருக்கு வந்து கேரளாவில் பிறந்திருக்காரு ஒடுக்கப்பட்டோருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காரு அருவிபுரம் அப்படின்ற ஒரு ஊரில் பெரிய கோவிலே அவர் கட்டியிருக்கார் ஜோதிபா போலையை பற்றி ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் முக்கியம் என்னென்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா சத்தியசோதக் சமாஜ் அதாவது உண்மை ஒரு சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து உருவாகியிருக்காரு இந்த அமைப்பு எதுக்காக அப்படின்னா பிராமணர் இல்லாத மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ்கிறதுக்காக வந்து இது பண்ணியிருப்பார் இவர் வந்து குலாம் கிரி அப்படின்ற ஒரு அதாவது ஒரு நூலை வந்து ஏற்றியிருப்பார் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை வந்து சுருக்கி வந்து இது கூறும் அடுத்து அன்னிபேர்சன்ட் அம்மையாருடைய முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செய்தித்தாள் மூலமாக இவங்களுடைய அந்த பிரம்மையான கருத்துக்களை வந்து பரப்பியிருப்பாங்க நியூ இந்தியா காமன் வீலர் ஓகேவா பிரம்மஞான சபை ஓகேவா பிரம்மஞான சபையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஹச் பி ஃபிளாவர்ஸ் கே அப்படின்ற இந்த ரெண்டு பேரால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி ஐந்து இதே ஆண்டில் தான் ஆரிய சமாஜமும் உரு உருவாக்கியிருப்பாங்க அது ரொம்ப முக்கியமானது இது வந்து அமெரிக்காவில் உருவாக்கியிருக்காங்க இது வந்து பின்னால் ஒரு பதினோரு வருஷம் கழித்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாளம் மாட்டிருப்பாங்க பிரம்மயான சபை வந்து இந்து செவ்விய நூல்கள் தான் குறிப்பாக உபநதங்கள் பகவத்கீதை இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து உற்சாகம் மட்டிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபை ரெண்டு பேர் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா அதில் அச்ச ஆல்காட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த ஆள்காட்டு மறைவுக்கு பின்னாடி இந்த அமைப்போட தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அன்னி பெர்சன்ட் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அன்னி பெர்சென்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா இவங்க அயர்லாந்து பெண்மணி அயர்லாந்துக்கு எப்படி தன்னாட்சி வழங்கினாங்களோ மாதிரியே வந்து பார்த்தோம்னா தன்னாட்சி இயக்க சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கி அயர்லாந்துக்கு வழங்கப்பட்டது மாரி இந்தியாவுக்கும் தன்னாட்சி வேண்டும் அப்படின்ற அந்த முழக்கத்தை வந்து முன்வைக்கிறாங்க ஓகேவா இவ்வளோதான் நாராயணகுரு ஃபினிஷா ஐயன்காளி ஐயன்காளியை பொறுத்த வரைக்கும் இந்த பாதாஷி ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு ஓகே இப்போ மெயினாக வந்துடலாம் ச சையத் அஹமத் கான் மேலநாட்டு அறிவியலையும் அரசு பணியையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி அவர் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உருதுமொழியில் மொழியாக்கம் செய்தார் ஓகே அடுத்து அவ்வளோதான் டெல்லியில் உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சையத் அகமது கான் படிப்பறிவின்மையை குறிப்பாக நவீன கல்வியறிவின் இன்மையே முஸ்லீமியர்களுக்கு சாரி இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெருந்தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்துவிட்டது என கருதினார் ஓகே இவரை பொறுத்த வரைக்கும் மேலைநாட்டு அறிவியலையும் அரசு பணியையும் வந்து ஏற்று ஏற்றுக்கணும் அப்படின்னு இஸ்லாமியர்களை வந்து வற்புறுத்துறாரு யாரு சார் சையத் அகமது கான் அப்படின்றாரு இவர் அறிவியல் கழகம் அப்படின்ற ஒரு கழகம் ஒன்று நிறுவி அவர் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை வந்து உருது மொழியில வந்து மொழியாக்கம் செய்கிறாரு சார் சார் சையத் அஹமத் கான் அப்படின்றது ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அலிகார் இயக்கம் அப்படின்றது சார் சையத் அஹமத் கான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஐந்தில் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஒரியாண்டர் கல்லூரி அதாவது அலிஹார் முகமது முகமதன் ஆங்கிலோ ஒரியாண்டர் காலேஜ் வந்து நிறுவினார் அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயர் பெற்றது இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி ஒரு மயில்கல்லாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமானது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அப்படின்ற இயர் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா எனக்கு அதாவது ஆரிய சமாஜம் அப்படின்றது சுவாமி விவேகானந்தர் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் இல்லையா சாரி ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது தயானந்த சரஸ்வதி பேசி பேசி வந்து பார்த்தோம்னா மாற்றி மாற்றி பேசுன மன்னிச்சிக்கோங்க ஆரிய சமாஜம் அப்படிங்கிறது சாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா அதுவுமே ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து தான் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தோம்னா பிரம்மஞான சபை அப்படின்றது ஹச்பி ப்ளாவோட் ஸ்கீம் ஹச்எஸ் ஆல்காட் அப்படின்ற இந்த ரெண்டு பேரால் உருவாக்கப்பட்டிருக்கும் இதுவுமே ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து தான் இப்போ தானே பார்த்தோம் அங்கே இருக்கும் இங்கே நல்லா இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து ஹச் பி ஃப்ளவர்ஸ்க்கு ஹச்எஸ் சால்காட்டு இது வந்து அமெரிக்காவில் பின்னாடி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறில் ஓகே அந்த ஸ்பாட்டில் பேசுறதுனால கொஞ்சம் தப்பு தடங்களாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சிக்கோங்க தப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தினா சார் சையத் அகமது கான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஒரியாண்டர் கல்லூரி அப்படின்ற ஒரு கல்லூரி வந்து நிறுவுகிறார் யார் சார் சையது அகமது கான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் அலிகார் இயக்கம் அப்படின்ற இவருடைய இயக்கம் வந்து இந்த கல்லூரி வந்து மயப்பட்டு மையப்படுத்தி நடைபெற்றதுனால இந்த பெயர் பெற்றது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்திய முஸ்லீம்களுடைய கல்வி வரலாற்றில் இந்த கல்லூரி வந்து ஒரு மைல்கல் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த கல்லூரி இருக்கு இல்லையா இது வந்து தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தியோபாந்த் இயக்கம் தியோபாந்த் இயக்கம் அப்படின்றது ஒரு மீட்டு இயக்கமாகும் இந்த இயக்கத்தில் பழமைவாத முஸ்லீம் உலோமாக்கல் மா உலோமாக்கலால் வந்து தொடங்கப்பட்டது இவ் உலோமாக்கல் முகமது குவாசிம் நானோ தேவி ரசித் கம் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து நிறுவினார் தியோபந்த் இயக்கம் அப்படின்றது ஒரு மீட் இயக்கம் ஓகேவா இது வந்து பழமைவாத முஸ்லீம் உலோமாக்களால் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இவ்வுலோமாக்கள் வந்து பார்த்தோன்னா முகமது குவாசிம் நானோ தேவி ரசித் அகமது கங்கோத்ரி ஆகியோரால் வந்து பாதி ஆகியோர் தலைமையில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா சஹரன்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியை வந்து நிறுவியிருக்காங்க ஓகேவா மௌலானா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய தலைவரானா தியோபந்தோடைய புதிய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா மௌலானா முஹம்மத் உல் ஹசன் அப்படின்றவர் ஆயிருக்காரு அவருடைய தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலேமா அதாவது இறையியலாளர்களின் அவை அப்படின்ற இந்த அவை வந்து இவருடைய தலைமையில் வந்து இயங்கியிருக்கான் ஹசனுடைய கருத்துகளான இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை வந்து முன்வைத்தது ஓகேவா இந்தியா ஒற்றுமை அப்படின்ற அந்த ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லீம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைத்தது ஓகே அதோட வந்து பார்த்தோம்னா இஸ்லாமியருடைய சீர்திருத்தம் வந்து முடிஞ்சிருச்சு ஐயோ தியோபந்த் இயக்கம் அடுத்து அலிகார் இயக்கம் பார்த்தாச்சு ஓகே அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோம்னா பார்சி சீர்திருத்த இயக்கம் பத்தொம்பதாம் நூற்றாண்டிலோட இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து பம்பாயில் வந்து தொடங்கியிருக்காங்க பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து பம்பாயில் வந்து தொடங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பர்துன்ஜி என்பவர் ரஜ்னுமாய் மஜ் மஜ் சபா அதாவது பார்சியர்களின் சீர்திருத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தினார் ராஷ்டு கோப்தார் உண்மை விளம்பி என்பது இதன் தாரக மந்திரமாக இருந்து பெரம்ஜி மல்பார் மல்பாரி என்பவர் குழந்தை திருமணம் பழக்கத்தை வந்து எதிராக சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்படின்றதுக்காக இயக்கம் வந்து நடத்தியிருக்காரு பெரோசா மேத்தா தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியவர்கள் வந்து பார்த்தோம்னா முக்கிய பங்காற்றியது ஓகேவா பார்சி சீர்திருத்த இயக்கம் இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன இது வந்து பம்பாயில் தொடங்கப்பட்டிருக்காங்க இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் பர்துஞ்சி நவரோஜி அப்படின்ற ஒரு ரஜினமாய் மய்சி தயாசன் சபா அதாவது பார்சியர்களுடைய சீர்திருத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பம்பாயில் ப பர்துன்ஜி நவரோஜி அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டிருக்கு ரா கோப்தார் உண்மை விளம்பி அப்படின்றது தான் இதோடைய தாரக மந்திரமாக இருந்திருக்கு பாரசி சீர்தத்தை இயக்கத்தோட தாரக மந்திரம் என்ன ராஷ்டு கோப்தார் அது உண்மை விளம்பி பேரம்ஜி மல்பாரி என்பவர் குழந்தை திருமணம் பழக்கத்திற்கு எதிராக பேரம்ஜி மல்பாரி அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா குழந்தை திருமணம் பழத்தை பழக்கத்திற்கு எதிராக சட்டம் இயற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பெரோசோ மெதா தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை உருவாக்கியது ஓகேவா அவ்வளோதான் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தோன்னா சீக்கிய சீர்திருத்த இயக்கம் இதை பொறுத்த வரைக்கும் நிறம் நிறங்கரிகள் நாம்தாரிகள் பஞ்சாபா சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஓகே நிறங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயால்தாஸ் நிறங்கரி இயக்கத்துடைய நிறுவனர் யார் பாபா தயால்தாஸ் நிறங்கரி அதாவது உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தினர் உருவமற்ற ஒரு இறைவனை வந்து வழிபட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க சிலை வழிபாடு சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியனவற்றை மறுத்தல் குருநானக்கின் தலைமையையும் கிரகத்தையும் மதித்தல் ஆகியன அவருடைய போதனைகள் சாரமாக விளங்கியது மது அருந்துவதையும் மாமிசம் முன்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறினார் இந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நிறங்கரி இயக்கம் இதோடைய நிறுவனர் யார் பாபா தயால்தாஸ் ஓகேவா உருவமற்ற அந்த இறைவனை வந்து வழிபட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்தியிருக்காங்க சிலை வழிபாடு சிலை வழிபாடு தொடர்புடைய சடங்குகளை வந்து எதிர்த்துருக்காங்க ஓகேவா குருநானக்கின் தலைமையையும் ஆதிக்கிரகத்தையும் மதிக்குதல் அது இந்த வந்து பார்த்தன்னா இவருடைய சாரமாக விளங்கியது ஓகேவா மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறினார் மது அருந்துறது மாமிசம் உண்றது இதெல்லாம் வந்து கைவிடணும் அப்படின்னு நிரங்கரி இயக்கத்துடைய நிறுவனரான பாபா தயால்தாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா இவங்களை வரைக்கும் இறைவனை வழிபட வேண்டும் அதாவது உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட் அடுத்து பாபா ராம்சிங் இவரை பொறுத்த வரைக்கும் நாந்தாரி இயக்கம் நாந்தாரி இயக்கத்துடைய நிறுவனர் வந்து பார்த்தோம்னா பாபா ராம்சிங் ஓகேவா சீக்கியர்களிடையே நடைபெற்ற ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கமாகும் நாந்தாரி இயக்கம் சீக்கியர்களின் அடையாளங்களை அதாவது கிர்பன் வாழை தவிர அணிய வற்புறுத்தியது நான்தாரி இயக்கம் இதோடைய நிறுவனர் யார் பாபா ராம்தாஸ் அப்படின்றவர் இவர் வந்து சீக்கியர்களுடைய அடையாளத்தெல்லாம் அணியணும் அப்படின்றத வலியுறுத்துது ஓகேவா அதில் எக்ஸெப்டு கிர்பன் அப்படின்ற அந்த வாழை தவிர மற்ற எல்லாத்தையும் அணிஞ்சிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க வாழுக்கு பதிலாக தனது சீடர்களை வந்து லத்தியை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு பாபா ராம்தாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஓகேவா நாந்தாரி இயக்கத்துடைய தலைவர் ஓகேவா ப பதிலாக லத்தியை வைத்துக்கொள்ளும்படி ராம்சிங் அவர்கள் வந்து சொல்கிறார் பாபா ராம்சிங் இவ் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்றது கருதுது விதவை மறுமணத்தை ஆதரித்தது வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்தது ஓகேவா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு நிரங்கர் இயக்கம் இதோடைய தலைவர் யார் பாபா தயால்தாஸ் அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடியது நாந்தார் இயக்கம் நாந்தார் இயக்கத்துடைய தலைவர் வந்து பாபா ராம் சிங் ஓகேவா இது வந்து உருவமற்ற இறைவனை வந்து வழிபட வேண்டும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த சீக்கியர்களுடைய அடையாளங்கள்லாம் அணிஞ்சிக்கணும் அதில் எக்ஸெப்ட் கிர்பன் அப்படின்ற அந்த வாழை தவிர மற்ற எல்லாத்தையும் அணிஞ்சுக்குங்க அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கு பதிலாக வாழ்க்கைக்கு பதிலாக லத்திய யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து மது அருந்தது மாமிசம் உண்பதெல்லாம் கைவிடணும் அப்படின்றத நிரங்கர் இயக்கம் அதோடைய தலைவரான பாபா தயால்தாஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு இங்கே பாபா ராம்சிங் வேற என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா விதவி மறுமணத்தை வந்து ஆதரிக்கிறது ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்கிறது அப்புறம் வந்து பார்த்தோன்னா வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் தடை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா பாபா ராம்சிங் அவர்கள் வந்து சொல்கிறாரு ஓகே இதாக தான் முடிஞ்சிருச்சு அடுத்து சிங் சபாவை பற்றி பார்க்கலாம் சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு அமிர்தசரஸில் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சபாவின் முக்கிய குறிக்கோளாக அமைந்தது ஆங்கிலேயரின் ஆதரவோடு அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்காக கால்சா கல்லூரி வந்து உருவாக்கப்பட்டது சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பாகும் அகாலி இயக்கத்துடைய முன்னோடி அமைப்பு வந்து சிங் சபா ஓகேவா சிங் சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பஞ்சாப்பில் இருக்கக்கூடியதாக பஞ்சாபில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸில் சரசில் வந்து நிறுவிருக்காங்க சீக்கிய மதத்துடைய புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் இந்த சிங் சபாவோடைய முக்கிய குறிக்கோளாகவே இருந்திருக்கு ஆங்கிலேயரோட ஆதரவால் வந்து அமிர்தசரஸ் சரசு இருக்குல்லையா பஞ்சாபில் தான் இருக்குது அமிர்தசரஸ் அங்கே வந்து சீக்கியர்களுக்காக ஒரு கால்சா கல்லூரியை வந்து உருவாக்கியிருக்காங்க ஆங்கிலேயருடைய ஆதரவோடையே ஓகேவா சிங் சபாவே அகாலி இயக்கத்துடைய முன்னோடி அகாலி இயக்கத்துடைய முன்னோடி வந்து சிங் சபா ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தங்கள் ஓகேவா சீர்திருத்தவாதிகள் இதை பொறுத்த வரைக்கும் ராமலிங்க சுவாமிகள் இவர் வந்து சிதம்பரம் ஓகேவா சிதம்பரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மருதூரில் வந்து பிறந்திருக்காரு உயிர்களிடையே நம்பிக்கை இரக்கம் அப்படின் எனும் பிணைப்புகள் இருக்க வேண்டும் என்றார் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவன் கல் நெஞ்சுக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்னும் கருத்தினை முன்வைத்தார் அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடம் காட்டினார் இதை அவை ஜீவ காரணியம் என்றார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நிறுவா நிறுவுனரு அது வந்து பார்த்தினா சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அதில் அதை வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காரு சமரசத்துக்கு பதிலாக பக்கத்தில் இருக்கிற வேதத்தை எடுத்துகிட்டு சமரச சுத்தமாக மாற்றிட்டார் சமரச சுத்த அதே சன்மார்க்கம் வந்துடும் இந்த இடத்துல சங்கத்துக்கு முன்னாடி சத்திய அப்படிங்கிறத சேர்த்துட்டாரு ஓகேவா சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறத ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தில் உருவாக்குறாரு சமரச வேதத்துக்கு பதிலாக அந்த இடத்துல சுத்தத்தை மாற்றிட்டார் ஓகேவா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு முடிக்காம அதுக்கு முன்னாடி சத்திய சங்கம் அப்படின்னு முடிச்சிட்டாரு சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தை கணக்கில் கொண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவை வந்து பார்த்தினா வடலூரில் வந்து நிறுவிருக்கார் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வந்து பார்த்தோன்னா வடலூரில் நிறுவிருக்கார் எப்போ ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி ஏழு எதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்து பார்த்தோன்னா தென்னிந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் அதனால் அதுக்கு அடுத்த வருஷம் அறுபத்தி ஏழில் வந்து சாதியெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து ஒரு இலவச உணவகத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வடலூரில் வந்து இது நிறுவிருக்கார் அறுபத்தி ஏழில் அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து துவக்கப்பட்டிருக்கு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நாட்டின் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார் பசியினால் இழைத்து போன மிகவும் சோர்வுற்ற ஏழைகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்த்தேன் இருந்தும் அவர்களின் பசி போக போக்கப்படவில்லை என இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன் எனது இதயம் நடுங்குகிறது ஏழைகளாகவும் இணையில்லா நன் மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன் நான் பலவீனம் அடைகிறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த நம்ம பார்க்கக்கூடியது கடைசியாக அயோத்திதாசரை பற்றி பார்க்க போகிறோம் இவரை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து பிறந்திருக்காரு அயோத்தாசரை வரைக்கும் தமிழ் புக்குலேயே நிறையா கன்டென்ட் வந்து இருக்கும் அதுதான் இங்கே ரிப்பீட்டட் ஆகிருக்கு ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவு ஆதரவுக்காக குரல் எழுப்புவதற்காக பண்டித அயோத்திதாசர் வந்து அத்வைதானந்தா சபா அப்படின்ற ஒரு ச அமைப்பு வந்து நிறுவிருக்காரு ஓகேவா எதுக்காக ஒடுக்கப்பட்டோருடைய இந்த கோவில் நுழைவுக்காக அதுக்கு ஆதரவாக குரல் எழுப்புறதுக்காக ஒரு சபா வந்து உருவாக்குறாரு அது பேர் தான் ஒரு நிமிஷம் அத்வைதானந்த சபா ஓகேவா அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாங்க ஓகேவா திராவிடர் கழகத்தை உருவாக்குனது யார் அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து உருவாக்குறாங்க எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டில் அதுக்கப்புறம் எண்பத்தி ஐந்தில் திராவிடர் பாண்டியன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து தொடங்குறாங்க திராவிடன் பாண்டியன் அப்படின்ற ஒரு இதில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் வந்து தொடங்குறாங்க திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று நிறுவி அவர் அவ அமைப்பின் முதல் மாநாட்டை வந்து நீலகிரியில் வந்து நடத்துகிறாங்க ஓகேவா நிறைய கன்டென்ட் வந்து இதில் இருக்குது அத்வைதனத சபா அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து நிருவராறு அயோத்தாசர் அப்புறம் ஜான் ரத்தினமும் அயோத்தாசரை சேர்ந்து திராவிடர் கழகத்தை வந்து உருவாக்குறாங்க எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் கழிச்சு எண்பத்தி ஐந்தில் திராவிடன் பாண்டியன் அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து தொடங்குறாரு அப்புறம் வந்து பார்த்தோம்னா தொண்ணூற்றி ஒன்று ஒரு ஆறு வருஷமாக ஆமாம் ஆறு வருஷம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த அமைப்போடைய முதல் மாநாட்டு நீலகிரியில் வர நடத்துகிறாரு ஓகேவா பிரம்மயான சபையோ நிறுவனங்களில் க கச்சஸ் சால்காட்டு ஏற்படுத்திய தாக்கத்தோடைய விளைவாக ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் இலங்கை அவர் அங்கே வந்து பௌத்தத்தை வந்து தழுவியிருக்கார் இலங்கை அவர் அங்கே வந்து பௌத்தத்தை தழுவியிருக்காரு யார் ஏற்படுத்திய தாக்கத்தினால பிரம்மஞான சபை நிறுவிய ஒருவரான அச்சு சால்காட் ஏற்படுத்திய தாக்கத்தினால் இவர் இன்னொருத்தருடையும் தொடர்புள்ளார் இன்னொருத்தவங்களை படி படிக்கும் பொழுதும் இவர் வந்து லிங்க் ஆவார் யார் அப்படின்னா அன்னிப்பர்சன்ட் அன்னிப்பர்சன்ட் இவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அதை வந்து பிரம்மஞான சபையுடைய தலைவராக வந்து ஆவாங்க இல்லையா அதுதான் ஐயா சால் சால்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி எட்டில் இலங்கை சென்ற அவர் அங்கே வந்து பௌத்தத்தை வந்து தழுவுகிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அந்த அமைப்பை வந்து சென்னையில் வந்து நிறுவுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வாராந்திரி பத்திரிகை வந்து தொடங்குறாரு அதை வந்து அவர் சாகர வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரையும் வந்து தொடர்ந்து வெளியிடுறாரு ஒரு பைச தமிழன் அப்படின்ற ஒரு வாராந்திரி பத்திரிகையை வந்து அயோத்தாசர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தொடங்கி அவர் இறந்து போகிற வரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரையும் தொடர்ந்து வெளியிடுறாரு சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து சென்னையில் ார் இதுக்கு முக்கியமான காரணம் ஹச்எஸ் ஆள்காட்டு தான் ஓகேவா அவர் ஏற்படுத்தி தாக்கத்தினால தான் அவர் இலங்கை சென்று அந்த பௌத்தத்தையே தழுவுறாரு அதனால தான் இங்கே சென்னையில் வந்து சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு அமைப்பு நிற்கிறாரு அடுத்து ஜான் ரத்தினமும் அயோத்தாசனும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திரா திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பு நிற்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் கழித்து எண்பத்தி ஐந்தில் திராவிடன் பாண்டியன் அப்படின்ற ஒரு இதில் வந்து தொடங்குறாரு திராவிடர் மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு ஆறு வருஷம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து தொடங்குறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டு நீலகிரியில் வர நடத்துகிறாரு வர் வந்து சென்னையில் வந்து பிறந்திருக்காரு ஒடுக்கப்பட்டவருடைய கோவில் நுழைவு ஆதரவுக்காக குரலில் போறதுக்காக வந்து அத்வைதானந்தா சபா அப்படின்ற ஒரு அமைப்பு கூட அயோத்திதாசர் வந்து கொண்டு வந்திருக்காரு ஓகேவா இதோட வந்து பார்த்தோம்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேவா ஜஸ்ட் நான் தான் விட்டுருப்பேன் புக்கில் எது எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிச்சிருப்போனோ அதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்ணி ஜஸ்ட்டு நான் வாசி விட்ருக்கேன் இதை நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தோம்னா இந்த லெசனை வந்து இப்போ வந்து ஏற்றிடலாம் ரொம்பவே ஈஸியாக தான் வந்து இருக்கும் ஓகே இதுபோல் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த லெசன்ஸ்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இதுபோல் வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா